இப்போ நீங்கள் இங்கே இன்னொரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ் தேசியம் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ் தேசியம் பேசும்போது இங்கே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தடையாக இருப்பது ஒரு கேள்வி, யார் தமிழருங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா தமிழ் தேசியம் என்பது ஒரு அடிப்படை தத்துவம் என்னென்னா, அந்த மண்ணை, அந்த மண்ணிற்குரியவர்கள், அந்த மண்ணிற்கான பாங்கின் படிப்படி ஆளுதல் அப்படிங்கிறது தான் ஒரு அடிப்படையான தத்துவம். அப்போ தமிழர்களுக்கு தமிழர்களால் ஒரு அரசு உருவாகணும், இதுதான் வந்து ஒரு தத்துவம். யாரோட கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் அது தமிழர்களுடைய நலனுக்காக செயல்படணும். அப்போ ஒரு தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும். ஏன்னா ஒரு நிலத்தை, ஒரு ஒரு மக்கள் கூட்டத்தை, அந்த மக்களை சாராத ஒருத்தன் ஆளுறதுங்கிறதே தான் அடிமைத்தனம். அதுதான் நம்ம அடிமைத்தனம் பார்த்துருக்கோம். இந்தியாவை வந்து வெள்ளக்காரன் பிடிக்கும் போது அதை அடிமைத்தனம், புரியுதுங்களா? அப்போ ஒரு மக்கள் கூட்டம் வேறொரு மக்கள் கூட்டத்தை ஆள நினைப்பது அதான் அடிமைத்தனம். அப்போ அந்த மக்களே அந்த மக்களை ஆளணும் அப்படிங்கிறோம். அப்போ தமிழர்களே தமிழர்களே ஆளணும். இந்த கருத்தியல் தான் இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் அதிகப்படியாக பேசப்படுது. இப்போ இதில் நீங்கள் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் ஆளணும், தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளணும், தமிழர்கள் யாருன்னு ஒரு கேள்வி வைக்கலாம். தமிழர்கள் யார் அப்படின்னா, இது வந்து தமிழ் மொழியின் அடிப்படையில் நம்ம ஒரு இனத்துக்கான ஒரு அடையாளத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா தமிழ் மொழி பேச தெரிஞ்சா தமிழனா? இது ஒரு கேள்வி வரும், இயல்பாக தான் வரும். அப்போ இல்லை, ஏன்னா தமிழ் பேசுகிறவனா தமிழன் கிடையாது. அப்போ இங்கே பிறந்தா தமிழனா? இல்லையே, இங்கே ஒரு வெள்ளக்காரன் தான் பிறக்கிறான், இங்கே தெலுங்குனு தான் பிறக்கிறான், கன்னடனு தான் பிறக்கிறான், இங்கே பிராமணனு தான் பிறக்கிறான், எப்படி தமிழனாக முடியும்? அப்போ யார் தான் தமிழர், ஒரு கேள்வி வருதா? அப்போ யார் தான் தமிழர், யாரெல்லாம் தமிழ் குடியில் பிறக்கிறாங்களோ அவங்க தான் தமிழர். யாரெல்லாம் தமிழ் குடி, எந்தெந்த குடியெல்லாம் தமிழை தாய்மொழியாக கொண்டு தமிழரோட வரலாற்றோடு இப்படி பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் தமிழ் குடி. இது ரொம்ப எளிய ஒரு விளக்கம், இதுல மாற்றுக்கிறதே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப தமிழ் குடிகள் என்னென்ன, இந்த வரையறை இருக்குது. நான் சொல்லணும் அவசியம்ல, முன்னாடி இருந்தே இருக்குது. தமிழை இப்ப தாய்மொழியாக கொண்ட குடிகள் என்னென்ன, தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட குடிகள் என்னென்ன, தெலுங்கு ட்ரைப் என்ன, தமிழ் ட்ரைப்ஸ் என்ன, எல்லாம் இருக்கு, புரியுதுங்களா? இது இது இதுல என்ன உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து? அப்ப இவ இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தமிழர்கள் வரையறைகளை வரப்போறாங்க, இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தெலுங்கர்களா இருக்க போறாங்க, அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் கன்னடர்களா இருக்க போறாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ தமிழர்கள்ங்கிறது குடியின் அடிப்படையில் தான் நீங்கள் வரையறை செய்ய முடியும். ஆனால் இந்த குடியின் அடிப்படையில் வரையறை செய்யும்போது சிக்கல்கள் என்னென்ன ஏற்படும் நான் சொல்கிறேன். முதல் சிக்கல், இதை ஏன் வந்துட்டு தெலுங்கர்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் தங்களை ஒருபோதும் தமிழர்களாக காட்டிக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு நாயக்கர் சமூகத்தில் பிறந்தவராக இருக்கட்டும், ஒரு நாயுடு சமூகத்தில் பிறந்தவராக இருக்கட்டும், ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது. ஸோ அவர்கள் அந்த மாதிரி பிற மொழியாளர்கள் கண்டிப்பாக குடியின் அடிப்படையில் தமிழர்களை வரையறை செய்வதற்கு எதிராகத்தான் இருப்பாங்க. சில தமிழர்களே தங்கள் குடியின் அடிப்படையில் வரையறை செய்வதற்கு எதிராக இருக்காங்களே, அதற்கு காரணம் என்னன்னா, இந்த தமிழர்கள் எல்லாம் காலங்காலமாக திராவிடத்துடைய இந்த சாதி ஒழிப்பு கொள்கையில பயனடைந்தவர்கள். பயனடைந்தவர்கள் என்னன்னா, சாதி ஒழிப்பு கொள்கையை வந்து திராவிடம் எப்படி பயன்படுத்திருக்குன்னா, ஒரு சில குறிப்பிட்ட சாதிகளுக்கு அதிகப்படியான இதையும், ஒரு சில தமிழ் சாதிகளை முழுமையாக ஒடுக்கியும் இருக்குது. இப்போ இந்த அடிப்படையில் பயன்படுற சில சமூகங்கள், அவர்களுக்கு என்னன்னா சாதி மறைஞ்சிருக்கணும், அவர்களுக்குள்ள சாதி இருக்கும், சாதி மறைஞ்சிருக்கணும், அது வெளிப்படையே தெரியக்கூடாது. வெளிப்படையே தெரியாமல் இருந்தால் தான் அவர்களோட சாதி அரசியல் வெல்லும். அவர்கள் சாதிக்கு அவங்க முன்னுரிமை கொடுத்துட்டு இருப்பாங்க, அவங்களை சுற்றி இருக்கிறவன் எல்லாம் அவன் ஜாதிக்காரனா இருப்பான், புரியுதுங்களா? ஆனால் அது வெளிப்படையாக எல்லாருமே போட்டுட்டு நின்று இருந்தாங்கன்னு வைங்க, அது தெரிஞ்சு போயிருமே, இவனு சாதி வச்சு தாண்டா நடத்துறான்னு தெரிஞ்சு போயிடும்ல. அதனால என்ன பண்றது, சாதி ஒழிப்பு, சாதி ஒழிப்புன்னு பேசுறது. ஏன்னா தான் கூட நிற்கிறவன் என்ன சாதின்னு வெளியில தெரியக்கூடாதுங்க இருக்காங்க, புரியுதுங்களா? தங்களை பொதுப்படியான முகாந்திரத்தை கொடுக்கணும்னு, அதே சமயத்தில் தன்னுடைய சாதியை முன்னிலைப்படுத்தணுங்கிற எண்ணம் கொண்டவர்களும் இதற்கு எதிராகத்தான் இருப்பாங்க. அப்போ யார் குடி அடையாளம் வேணும்னு சொல்லுவாங்கன்னா, தமிழர் வரலாறை படித்தவர்கள், தமிழை உண்மையாகவே ஒன்றா இணையணும்னு நினைக்கிறவங்க இந்த குடி வரலாறை வேணும்பாங்க. ஏன்னா தமிழர்கள் குடிப்பட்டதை ஒழித்ததுனால தான் இன்னைக்கு தமிழை யாரு, தமிழ் அல்லாதவன் யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆந்திரால, கர்நாடகாவில் இல்லை இருக்கக்கூடிய அனைத்து இந்திய மாநிலங்களையும் ஏன் அவர்களால் அவர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படலைன்னா, அவன் பேருக்கு கூடவே ஒட்டிக்கிட்டே இருக்கும். அவன் பேரை கேட்டவனே அவன் நம்ம ஊருக்காரன், இல்லை அவன் வெளியூருக்காரன், கவுடானா அவன் கன்னடா, நாயுடுனா அவன் ஆந்திராங்கிறது, ஒரு நாயர்னா அவன் மலையாளி, தெரிஞ்சு அது ஒரு 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 இன்ஸ்டிங்க்ட்ல அவனுக்கு புரியும். ஆனால் தமிழ்நாட்டில் கௌதம் வாசுதேவன் மட்டும்தான் இருப்பார், புரியுதுங்களா? கௌதம் வாசுதேவன் வேணும்னா அவர் மலையாளின்னு தெரிஞ்சிடும். கௌதம் வாசுதேவன் மட்டும் இருப்பார், கௌதம் மட்டும் இருப்பாருன்னா நமக்கு யார் என்னன்னு தெரியாது, நம்மளும் தமிழர்னு நம்பிக்கிட்டு இருப்போம். ஸோ தமிழர்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு செயல்படும் பொழுது நமக்கு அது புரியறதுல குழப்பம் ஏற்படுது, புரியுதுங்களா? ஸோ இந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ குடிப்பட்டம் என்பது அத்தியாவசியம் தமிழர்களுக்கு. அதை வந்து இப்போ எல்லாரும் கண்டிப்பாக போட்டுக்கணுமா அப்படின்னா அது கிடையாது, உங்களோட விருப்பு வெறுப்பு தான். ஆனால் போடுபவர்களை நீங்கள் வந்து அந்த அவர்கள் வந்து சாதிய வன்மத்தோடு இருக்கிறாங்க, இல்லை சாதிய உணர்வோடு இருக்காங்கன்னு சொல்கிறது தான் தவறு. ஏன்னா அது அவனோட தாத்தையும் பாட்டையும் போட்டினுடைய பேரை அவன் போட்டுக்க போகிறான்.
ஆனா அதுக்கு போய் நீ ஏன் போய் முட்டு கட்டு, ஏன் நீ பிரச்சனை பண்ற? நீ போடாம இருக்கிறது உன் உரிமை, போறது அவன் உரிமை தானே. போடுவது எப்படி பிற்போக்குத்தனம்னு நீ போய் சொல்லுவ? ஏன்னா உனக்கு தான் வரலாறே தெரியலையே. வரலாறு தெரியாததுனாலதான் நீ வந்து சாதியை வந்து உருவாக்கியது வந்து ஆரியர்னு சொல்லி முட்டாள் மாதிரி நம்பிக்கிட்டு இருக்க. நீ இந்த முட்டாள்தனத்துல இருந்து நீ எப்படி கருத்து சொல்லலாம்? நீ உருவாக்குன ஒரு விஷயத்த உனக்கே அறியாம நீ வந்து அவன் உருவாக்கினா உருவாக்கினா இவ்வளவு நாள் பேசிட்டு இருக்க. திராவிட இயக்கம் பேசுச்சா இல்லையா? ஆரியர்கள் தான் உருவாக்குனாங்க. எப்படி உருவாக்குனாங்க? வர்ணாசிரம கோட்பாடு உருவாக்குனாங்க. யார் இங்க சத்திரியர்னு பட்டம் போட்டு இருக்காங்களா? யாராவது வைசியர்னு பட்டம் போட்டு இருக்காங்களா? சூத்திரர்னு யாராவது பட்டம் போட்டு இருக்காங்களா? பிராமணன் அவன் மட்டும் தான் பட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான், புரியுதுங்களா? அவன் மட்டும் தான் அதை வச்சுட்டு உட்காந்துருக்கானே. தமிழர்கள் யாரும் அதை ஏத்துக்கல. அப்ப தமிழர்கள்ட்ட அது பொருந்தாது. தமிழர்களோட பொருந்தக்கூடியது பறையர், பல்லர், இதெல்லாம் என்ன பெற முடியாத இதை சமஸ்கிருதம் சொல்ல ஆரிய வந்து பூத்துனாங்கிற. பறையர் என்பது தூயத்தமிழ், பல்லர் என்பது தூயத்தமிழ், உடையார் என்பது தூயத்தமிழ், கோனார் என்பது தூயத்தமிழ், நாடார் என்பது தூயத்தமிழ். இதுதான் நாயுடுங்கிறது தமிழா, புரிஞ்சுக்கோங்க. அது வேற ஒரு சாதியா புரியுது. இது இதுலயே தெளிவா தெரியுது. இது பொண்ணு உங்களுக்கு இது தெரியல, இது புரியல அப்படின்னா இதுக்கு மேல உள்ள தமிழ் தேசியம் என்பது தமிழர்களுக்கான நாடு அமைதல், தமிழர் என்பது குடிகளை வைத்து மட்டும்தான் வரையறை செய்ய முடியும்.